நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்ததும் ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம். தைரியமாக தான் பேசுறா, ஒரு தைரியம் வந்துருது அவனுக்குள்ள. அவன் சொல்ற வார்த்தையில பாருங்க, என் இருதயத்தை பரிசோதித்து. சொல்லுங்க, இருதயத்தை பரிசோதித்து. ஒப்பட பேச, இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். தைரியம் ஒரு போல்னஸ் அப்படி வரும். இப்ப எந்த அனுரங்கமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லுவாங்களே சிலது ஒரு பழமொழியில், மடியில கனம் இல்லை, வழியில நமக்கு பயம் இல்லை. எனக்கு எந்த அனுரங்கமும் இல்லை, எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் முன்னாடி தைரியமா நிற்கக்கூடிய அந்த ஆவி வேலை செய்ய ஆரம்பிக்குது, ஸ்பிரிட் உள்ள வேலை செய்து பாருங்க. தைரியம் போயிடுச்சு, பார்க்க தான் அப்படி மட்டம் சாட்டம் ஆகும் நிக்கிற தைரியம் கிடையாது. உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே, ஏதோ ஒரு இடம் புரியாத பயம், வாழ்க்கையை குறிச்சு, எண்ணத்தை குறிச்சு, கேரக்டரை குறிச்சு, சிந்தனையை குறிச்சு. பிசாசு அவங்களை ஏதோ ஒரு சிறையிருப்புல வச்சுட்டே இருக்கிறான், ஆனா வெளியில காட்டவே முடியாது. அது வெளியில் ரொம்ப தைரியமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள அவங்களால எல்லா அளவு தைரியமாகவே இருக்க முடியாது. யோசிச்சு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு தவறு செய்கிறீங்க, ஏதோ ஒரு அந்தரங்க இருக்குது, உள்ளே எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படியே தெரிஞ்சிருமா, தெரிஞ்சிருமா, வந்துடுமா, மாட்டிக்குமா, போயிருமா, உள்ளுக்குள்ள பயம் வந்துட்டே இருக்கும். அப்படியே நம்மளை போட்டு அலை கழிச்சிட்டே இருக்கும். நான் சொல்கிறேங்க, அதெல்லாம் கர்த்தர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஆமென்.